தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி. நிலையுள்ள சத்தியம். சங்கீதம் 119:142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வாசிக்க வேண்டிய பகுதி கலாத்தியர் 1:6-12. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமேன். வசனமே அல்லாமல் வேறு சத்தியம் இல்லை. சத்தியம் என்று நீங்கள் கண்ட, கேட்ட அல்லது சொல்லப்பட்ட மற்ற காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தோடு ஒத்து போகும் போது மாத்திரமே உண்மையாகும். உங்களிடம் யாராவது ஒருவர் வந்து உங்களிடம் வேத வசனத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நிறுத்துங்கள். உடனே வசனத்தோடு பரிசோதித்து பாருங்கள். நிச்சயமாகவே அது வசனத்தின்படி இல்லை என்றால் கேட்பதை நிறுத்திவிடுங்கள். பெரையா பட்டணத்தாரின் நடவடிக்கை இப்படிதான் இருந்தது. மேலும் நாமும் அப்படியே இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் ஒரே ஒரு உண்மைதான் இருக்க முடியும். அதனால்தான் அது சத்தியம் எனப்படுகிறது. ஒரு விஷயத்தில் 2 அல்லது கணக்கற்ற பொய்கள் இருக்கலாம். வேத வசனத்தின் சத்தியத்தை குறித்து நீங்கள் 2 காரியங்களை நினைவு கொள்ள வேண்டும். சத்தியத்தை குறித்து கூறுகிற வசனத்தில் எல்லாம் உண்டு. அது கூறும் எல்லாமுமே சத்தியமே. அது சத்தியமானது, மேலும் சத்தியம் தளராதது. இந்த காரணத்தினாலேயே தேவன் வேதாகமத்தின் கடைசி வாக்கியத்திலே ஒரு நிறைவான முற்றுப்புள்ளியை வைக்கிறார். வசனத்தோடு எதையும் சேர்த்தலும் நீக்குதலும் தேவனின் நிமித்தம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் வியாதியாயிருந்து மருத்துவ அறிக்கைகள் அது சுகமாக்கப்பட முடியாது என்று கூறினால், தேவனுடைய வசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள் என்று கூறுகிறது. வசனத்தின் சத்தியத்தை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். சத்தியம் நிறைவேறும். ஏனென்றால் சத்தியமே நிலையானதும் நீடித்ததும் முடிவற்றதுமாய் இருக்கிறது. வசனத்திற்கு எதிரான வாக்குவாதத்தை அங்கீகரிக்கும் உயர் நீதிமன்றம் என்றுமே கிடையாது. அது சொல்லும் காரியம் முடிவானது. வசனத்தின் தீர்ப்பே இறுதியானது. இணையற்றது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.